والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاقكم لا تسفكون دماءكم ولا تخرجون أنفسكم من دياركم ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون أولئك الذين اشتروا الحياة الدنيا بالآخرة فلا يخفف عنهم العذاب ولا هم ينصرون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إذا حدث كذب وإذا وعد خلف وإذا أؤتمن خان. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. سورة البقرة வினுடைய இதுக்கு முந்திய தஃப்சீரில் பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் உதவி செய்வதைக் கொண்டும் நல்ல வார்த்தைகளை பேசுவதைக் கொண்டும் அல்லாஹ் உடன்படிக்கை செய்திருந்தான் என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். இப்பொழுது ஓதப்பட்ட வசனத்தில் சுருக்க சாராம்சமான கருத்து, அந்த யகூதிகளிடம் அல்லாஹு ஜல்லஷானு தாலா நபியின் மூலமாக மூன்று விஷயங்களை அல்லாஹ் ஒப்பந்தம் செய்திருந்தான். ஒன்று, அவர்களுக்குள்ள அடித்துக் கொள்ளக்கூடாது, சண்டை பிடித்துக் கொள்ளக்கூடாது, யாரையும் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது என்பதாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒப்பந்தம் செய்திருந்தான். இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறிவிட்டனர். மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற முஸ்ரிக்கின்களில் இரண்டு பிரிவுகள் உண்டு. அதேபோன்று யகூதிகளிடம் பனி குறைலா, பனி நுலைர் என்ற இரண்டு பிரிவினர் உண்டு. இந்த இரண்டு பிரிவினர்கள், ஒரு பிரிவினர் பனு குறைலா, அவர்கள் முஸ்ரிக்கங்களுடைய ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துகிட்டாங்க. பனு நுலைர் அவங்க ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தோடு சேர்ந்துகிட்டாங்க. ஆனா அந்த யகூதிகள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வையும் மூசா நபியையும் ஏற்றுக்கொண்டவர்கள். வேதம் அவர்கள்ட்ட இருக்கு, அந்த வேதத்தில் உங்களுக்குள்ள வெட்டி கொள்ளக்கூடாது என்பது இருக்கிறது. இந்த அவுஸ் ஹஜ்ரஜ் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும்பொழுது இந்த யகூதிகள் அவங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய அவுஸ் பக்கம் ஒரு கூட்டம் சேர்ந்துரும், ஹஸ்ரஜ் பக்கம் இன்னொரு கூட்டம் சேர்ந்துரும். ஆக ரெண்டு யகூதிகளையுமே என்ன செய்யறாங்க, அடித்துக் கொள்கின்றார்கள், வெட்டி கொள்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தாலா வாக்கு கொடுத்திருந்த, அவரிடம் அறுதிமானம் வாங்கியிருந்தான், உங்களுக்குள்ள அடித்துக் கொள்ளக்கூடாது என்று. இவர்கள் தங்களுடைய நட்பை உலக ரீதியான லாபத்திற்கு தக்க வைத்துக் கொள்வதற்காக மதீனாவுடைய இரண்டு பிரிவுகள் அவங்கையும் இங்கேயும் சேர்ந்து கொண்டு இப்ப யகூதியும் யகூதியுமே அடிச்சுக்கிடுறாங்க. அப்ப அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது முஸ்ரிக்கிங்கள் அது வேற, அவங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இவங்க அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், உங்களுக்குள் அடித்துக் கொள்ளக்கூடாது, யாரையும் ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. ஆனா என்ன செய்யறாங்கன்னா இப்படி அடிச்சுக்கிடுவாங்க.
இந்த கூட்டத்தார்களால் அந்த கூட்டத்தினுடைய யகூதிகளை கைதியாக பிடிச்சிருந்தாங்கன்னா காசை கொடுத்து அவங்களை விடுவிக்கவும் செய்வாங்க. இதை மட்டும் செய்யறாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். இப்ப இவங்க என்ன சண்டை பிடிச்சதுனால தானே அவங்க கைதாக்கப்பட்டாங்க. இப்ப சண்டையும் பிடிச்சுக்கிட்டு அதுல கைதான யூதர்களை இவங்க காசு கொடுத்து பிணைய தொகை கொடுத்து அவர்களை மீட்டுக் கொள்கின்றார்கள். இதுவும் அல்லாஹ் சொன்னதுதான். அப்ப அல்லாஹ் சொன்னதில்லே மூன்று விஷயத்துல சொன்னதுல ரெண்டை மீறி விட்டார்கள். ஒன்ன மட்டும் செய்யறாங்க, சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன மூன்று விஷயத்துல ரெண்டை விட்டுட்டாங்க. உலக ராபத்துக்காவண்டி ரெண்டை விட்டு விட்டு ஒன்றையும் விட்டான். தன் இனத்தார்கள் கைதியானவுடன் அவர்களுக்கு காசை கொடுத்து அவர்களை மீட்டுகின்றார்கள். அப்ப வேதத்தை நம்புறது என்பது எல்லாவற்றையும் பின்பற்றுறதுதான் நம்புறது. அப்ப உலக ரீதியான காரணத்திற்காக அவர்கள் என்ன செய்யறார்கள், அல்லாஹ் கொடுத்த வாக்கை மீறிவிட்டார்கள். வாக்கு சம்பந்தமாக நாம கொஞ்சம் தெளிவு பெற வேண்டியது. வாக்கு, ஒப்பந்தம், அறிதிமானம், உடன்படிக்கை, இவைகளெல்லாம் ஒரே வார்த்தை தான். சில நம்ம வாக்கு வாயால சொல்லியிருக்க மாட்டோம். உதாரணமாக இப்ப நிக்காஹ் செய்யறோம், ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யறோம் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம் சொன்னாலே அந்த நிக்காயினுடைய அடிப்படையில் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம உடன்படிக்கை செஞ்சிட்டோம்னு அர்த்தம். இப்ப மனைவிக்கு என்ன ஹக்கு இருக்கிறது, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை நாமும் நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் நம்ம சொல்லல, ஆனா அந்த நிக்காவுக்குள்ள வந்துடும் அந்த உடன்படிக்கையில், அதன் கீழே வந்துவிடும். மனைவிக்கும் அதே போன்று கணவனுக்கு உடைய உடைமைகளை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை தரிபிய செய்ய வேண்டும் என்ற உடன்படிக்கைக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம நிக்காஹ் மேடையில சொல்லல. கபில் தூ என்றாலே இந்த உடன்படிக்கை கட்டுப்பட்டதாக ஆகிவிடுகின்றோம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாள் எப்பொழுது வருதும் என்று கேட்கும் பொழுது, அமானிதம் பாழாக்கப்படும் பொழுது கியாமத்தை எதிர்பாருங்கள். அப்ப அமானிதமும் இதுல சேரு. அமானிதம் என்றால் பொறுப்பு, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்குண்டான பொறுப்பை நிறைவேற்றணும். அதுல ஒப்பந்தம் ஒண்ணு இல்லை, ஆனா ஒப்பந்தம் மாதிரி தான் அது. எப்பொழுது அந்த கடமை வந்து விட்டதோ அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இப்படி உடன்படிக்கை, ஒப்பந்தம் இதையெல்லாம் மீறுவது முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம் மூன்று. இதா ஹத்தத கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத கலஃப, வாக்கு கொடுத்தால் அதற்கு மாறு செய்வான். நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு மோசடி செய்வோம். அப்ப ஒரு மூமினுக்கும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஈமானுக்கும் அதற்கும் விரிந்த தொடர்பு அதில் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்திற்கு முன்பே அவருக்குரிய சிறப்பு பெயர் என்ன, அஸ்-சாதிகுல் அமீன், நன்னம்பிக்கையாளர், உண்மையாளர். இந்த ரெண்டிலையுமே வாக்கை மீறாதவர்கள் அதில் அடங்கிடும். யார் வாக்கை மீறாதவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாம் சாதிக் என்று சொல்வோம், அல் அமீன் என்று சொல்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல ஐந்து நபிமார்களுக்கு வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்ற சிறப்பு பட்டத்தையே சொல்றான். வை இப்ராஹிம் அல்லதி வஃபா, அவர் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர். அது மாதிரி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்தை சொல்லும் பொழுது, கான சாதிகுல் வஅதில் அமீன், வஅதுனா வாக்கு, வாக்கை நிறைவேற்றக்கூடிய உண்மையாளர். இப்படி நபிமாருடைய சிறப்பு அம்சமே கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுதான். யாரிடம் எதை சொல்கிறோமோ அந்த வாக்கை சரியான முறையில நிறைவேற்றுறதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம். சாதாரணமா நாம் நினைப்போம், நீங்க அங்க போறீங்க அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்கன்னு நம்ம சொல்லி விடுறோம். அவர் ஒப்பு கொண்டார்னா இந்த சலாத்தை அங்க போய் சொல்லணும். இது வாக்கு. சலாம் வந்து ஒரு அமானிதமான செய்தி. அதே மாதிரி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம், அவங்க செய்யறேன்னு சொல்லுவாங்க, அல்ல செய்ய மாட்டாங்க. இயல்பா
அதனால என்ன செய்யணும், துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ் கிருபை செய்வானாகன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடணும். அப்ப அந்த சொன்னதுக்கு நம்ம நிறைவேற்றியதாக ஆயிரும், அந்த இடத்திலேயே ஆயிரும். அதனால யாராவது துவா செய்தால், துவா செய்யுங்கன்னு சொன்னா அந்த இடத்திலேயே ஒரு வாழ்த்து சொல்லிடணும், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாகன்னு சொல்லிட்டா அந்த வாக்கை நீங்க நிறைவேற்றியதாயிரும். அப்புறம் செய்யறன்னா எப்ப செய்ய முடியும், மறந்துடும். அதனால ஒட்டு மொத்தமாக என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு போகும்போது சொல்லி விடுவாங்க, எனக்கு அவன் இது துவா செய்யுங்க, அதுக்கு துவா செய்யுங்க, அதுக்கு செய்யாமல் சொல்லுவாங்க. அப்ப அங்க என்ன செய்யணும், இவங்க போய் அவங்க கேட்பாங்க, அங்க உள்ள உலமாக்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, யா அல்லாஹ் என்னிடத்தில் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளை எல்லாம் சொன்னார்களோ என்பதை நீ அறிவாய், அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பாயாக. ஒரே துவாவிலே நீங்க எல்லாத்துக்கும் துவா செஞ்சதா ஏரிய. அப்ப இது ஒரு வாக்கை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் உள்ள விஷயமாக இருக்கின்றது. இப்ப வாக்கை பற்றி அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்திலே சொல்லும் போது, இன்னல் அஹத கான மஸ்ஊலா, வாக்கு குறித்து அல்லாஹ் மறுமையின் நாள்ல கேள்வி எனக்கு கேட்பான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். நல்லோர்களின் அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுதும், அல்லதீன யூஃபூ நபி அஹதில்லா, அல்லாஹுடைய வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று நல்லோர்களுடைய பட்டியலை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். ஆட்சியாளர்கள் வர்றாங்க, எத்தனையோ வாக்கு கொடுக்கறாங்க, அப்ப அந்த வாக்குகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றுவதில்லை. ஆனா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா, வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுறதுதான் அவங்களுடைய அடையாளமாகவே இருந்தது. உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஹெர்முசான் என்ற அரசர் கைது செய்யப்பட்டு வருகின்றார். அவர் மரண தண்டனை குற்றவாளி, மரணம் அவருக்கு, மரணத்தை ஏற்படுத்தலாம், மரண தண்டனை தீர்ப்பு வழங்கி அவரை கொலை செய்யலாம், அப்படிப்பட்ட குற்றவாளி அவர், அவர் கொண்டு வரப்படுகின்றார். அப்பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, நீ இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் நீ மரண தண்டனையிலிருந்து நீ விடுதலையும் ஆகிருவ, நீ ஈராக்கினுடைய பகுதியில் ஆட்சி செய்த அங்கே நான் உன்னை அதிகாரியாகவே நான் உன்னை நியமித்து விடுகின்றேன் என்று சொன்னார். ஆனா தீன் வந்து வற்புறுத்துதல் இல்லையே, இவங்க வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. ஏனென்றால் இஸ்லாம் ஆகிவிட்டால் பழையதெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், எப்படி தப்பு செஞ்சாலும் பழையது மன்னித்து விடும். கதாதார் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் என்னை அடிச்சாரு, என்னை திட்டினாரு, நான் அவரை திருப்பி அடிக்கும் போது அவர் களிமா சொல்லிட்டார், இப்ப நான் அவரை திருப்பி அடிக்கலாமா என்று கேட்ட பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமா சொன்ன உடனே அதற்கு முந்தியது மன்னிக்கப்பட்டுடுச்சு, இல்ல அல்லாஹ் தனக்கு செலுத்தி வைத்ததையே மன்னிச்சிட்டான், எனவே நீங்க என்ன செய்ய முடியாது, இப்பொழுது உன்னுடைய இரத்த இஸ்லாமிய சகோதரனாக அவர் ஆகிவிடுகின்ற, இப்ப பழிக்கு பழி, இதுக்கு அப்புறம் திட்டுனா பழிக்கு பழி வாங்கலாம். இஸ்லாத்திற்கு முன்பு உள்ள நிலை வேற, இஸ்லாத்திற்கு பின்பு உள்ள நிலை வேற. அதனால் உமர் அலி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டா உனக்கு மரண தண்டனை ரத்து செய்யப்படும், உன்னையே நான் செய்யறேன், அந்த பகுதிக்கு நான் ஆட்சியாளராக நியமிக்கிறேன். அப்ப இஸ்லாம் பழையவைகளை மன்னிக்க கூடியதாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அந்த படையை ஒரு தளபதி போய்கிட்டு இருக்கிறாரு, எதிர்த்தாப்புல ஒருவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகின்றார். இந்த இஸ்லாமிய படைகளை பார்த்தவுடன் அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா அஷத் அண்ணன் முகமது ரசூல்லான்னு சொன்னார். அப்ப தளபதி என்ன செய்யறாரு, நீ உயிரை காப்பாத்துறதுக்கு வேண்டிதான் நீ களிமா சொல்லியிருக்கேன்ட்டு வெட்டியற, ஆளை வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் படை போயிட்டு திரும்பி வந்துடுறது. இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்ன பொழுது பெருமானார் கண் சிவந்தார்கள், கோபப்பட்டான், களிமா சொன்னதுக்கு அப்புறமா நீ வெட்டின. அப்ப அவர் சொன்னாரு, அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் சொன்னாரு. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் ஷக்கத்த கல்பா, அவருடைய கல்பை நீ என்ன புலந்தா பார்த்த, அவர் தன்னுடைய வாதத்தையே மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹ்ட எடுத்து பேசுறார், தன்னுடைய வாதம் ஜெயிக்க வேண்டும். சில இயக்கத்தில் உள்ளவர்கள் அப்படித்தான் செய்வாங்க, தன்னுடைய வாதம் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க, இஸ்லாம் ஜெயிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. அதனால் அவர் இறந்து போனார், அவருடைய சடலத்தை கூட பூமி வாங்கவில்லை, பூமி தூக்கி எரிந்தது என்று சஹீஹான கிரந்தங்களிலே பார்க்கிறோம். இப்ப நம்ம சொல்ல வருவது, இஸ்லாத்திற்கு முன்பு உள்ளது அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. அதனால உமர் அலி அல்லாஹு தஆலா கேட்கின்றார்கள், ஹெர்முசான் மன்னர் இல்ல நான் ஈமான் கொள்ள மாட்டேன், ஈமான் கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப வற்புறுத்தல் கிடையாது,
எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண தண்டனையை நிறைவேற்றுங்க என்றார். மரண தண்டையை நிறைவேற்றுவதற்கு முன்பு வாளை ஓங்குறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. இப்ப கடைசி மரண தண்டனை கைதனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றப்படும் அல்லவா, எனவே அவருக்கு தண்ணீர் அரசர் என்பதனால் சிறந்த உயரகமான ஒரு பாத்திரத்தில் அவருக்கு தண்ணீர் வழங்கப்படுகின்றது. அவர் எனக்கு இந்த பாத்திரத்தில் வேண்டாம், மண் பாத்திரத்தில் வேண்டும் கேட்கிறார். எனவே மண் பாத்திரத்தில் தண்ணீர் கொடுக்கப்படுகின்றது. அந்த பாத்திரத்தில் தண்ணீரை வாங்கிக் கொண்டு ஹெர்மோசான் மன்னர் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, இந்த தண்ணீரை குடிப்பது வரைக்கும் எனக்கு மரண தண்டனை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்டவொன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, இந்த தண்ணீர் உன் தொண்டை குழியை தாண்டுவது வரைக்கும் நான் மரண தண்டனை நிறைவேற்ற மாட்டேன் என்று சொன்னவுடன் அந்த மண் கோப்பையை கீழே போட்டு உடைச்சற, தண்ணீரும் கொட்டி விடுச்சு, பானமும் உடஞ்சிடுச்சு. இப்ப அந்த தண்ணியை குறித்துதான் சொல்லியிருக்காங்க, வேற தண்ணி இல்லை. இப்ப அவர் மரண தண்டனை கைதி, இஸ்லாத்தையும் ஏற்கவில்லை, தண்ணீரை குடிப்பது வரைக்கும் வெட்ட மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தார்கள், கோபப்படவில்லை. அவர்களுக்கு வாக்கை நிறைவேற்றுவதுதான் முன்னால நன்றது. ஒரு சஹாபியிடம் இவரை ஒப்படைத்து இவர் மனம் திருந்தும் வரை இவரை நீங்க வச்சிருங்க. ஓரிரு நாள்ல அவர் வந்து இஸ்லாத்தை தழுவினார் ஹெர்மோசான் மன்னர். இப்ப கேட்டாங்க, அன்று நான் இஸ்லாத்தை ஏற்க சொல்லும் போது நீங்க ஏற்கலையே, இன்று ஏற்றிருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நீங்க வாக்கை நிறைவேற்றிய விதம் என்னை இஸ்லாத்தின் பால் சிந்திக்க வைத்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சிருந்தா யுத்தத்தில் சில விதிமீறல்கள் உண்டு, யுத்தத்தில் பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவனத்தை திருப்பி அவனை வெட்டலாம், யுத்தத்தில் இதெல்லாம் கூடும் தான். ஆனாலும் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியது ஒரு மன்னரை இஸ்லாத்திற்கே கொண்டு வந்திருக்கிறது. ஆட்சியை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி கூட வாண்டான்ட்டார். உண்மையான முறையில ஆட்சிக்காக வேண்டி நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வாக்கை நிறைவேற்றிய நீதத்தின் நெடும்புகள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வாக்கை நிறைவேற்றிய அந்த தன்மை அவரை இஸ்லாத்தின் பால் அழைத்து வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது போன்று அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறந்த முஹத்தீஸ், சிறந்த முஃபஸ்ஸிரீன், அதே மாதிரி சிறந்த போர் வீரரும் கூட. அவர்கள் ஒரு தடவை இந்த யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டு ஒரு இஸ்லாமிய எதிரியோடு சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த எதிரி கேட்கிறான், நான் கொஞ்ச நேரம் என்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கு எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தான், அதுக்கப்புறம் என் கூட சண்டை போடுன்னு கேட்கிறான். சரி, நீ உன்னுடைய தெய்வத்தை வணங்குறது வரைக்கும் நான் உன்னோடு சண்டை போட மாட்டேன், நீ தெய்வத்தை வணங்கிடுவான்னு சொல்லி அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கள் அனுமதி கொடுக்கிறாங்க. அவர் ரொம்ப நேரம் வணங்கிக்கிட்டு இருக்கான், கீழே உளுந்து அங்க பிரதட்சணம் செய்வாங்கல்ல அது மாதிரி எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறான். அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கள், எதிரி தானே, அல்லாஹ்வுடைய விரோதி, இவனை வெட்டி விடுவோம் என்று வாளை ஓங்கினார்கள். வாளை ஓங்கியவுடன் அசரீரி சப்தம் கேட்டது. அப்துல்லாஹி இப்னு முபாரக்கு ஒரு அசரீரி சப்தம், நீ வாக்கு கொடுத்திருக்கிய, உன்னுடைய வாக்கை நீ மறந்து விட்டாயா என்று அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒலி கேட்டது. இப்ப இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்றேன். இப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி அசரீரி சப்தம் எல்லாம் கேட்டிருக்கு. இது யாருக்கு கேட்கும்னா, தவறே செய்யாதவர்களுக்கு. ஒரு சின்ன தவறு அவர்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தவறையும் செய்யாம அல்லாஹ் பாதுகாக்கிறான். இப்ப நம்மளுக்கு அசரீரி சத்தம் கேட்கணும்னா 24 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்ப அவர்கள் சாஹிப்பு தர்த்தீபாக இருந்தாங்க, ஒரு தப்பும் செய்யாம இருந்தார்கள். அப்ப அந்த ஒரு தப்பு செய்ய வரும் பொழுது அல்லாஹ் அதையும் விட்டு காப்பாற்றி ஒரு தப்பும் இல்லாத புனிதர்களாக ஆக்குகின்றான். அசரீரி சப்தம் என்பது காதல் மட்டும் கேட்பதல்ல, அல்லாஹ்வுடைய சப்தம் வந்து காதுல தான் கேட்கணும்னா அல்லாஹ்வுடைய சொல்லு ஒரு விளக்கத்துக்காண்டி சொல்றான். அப்ப காதால மட்டும்தான் கேட்க முடியும் அல்லாஹ்வுடைய சப்தத்தை என்று வந்துடும். உடல் முழுக்க கேட்கும்,
எந்த திசையிலிருந்து வருதுங்கிறத சொல்ல முடியாது. எட்டு திசையிலிருந்தும் அந்த சப்தம் கேட்கும். இது அல்லாஹ்வுடைய சப்தத்துக்கான ஒரு சிஃபத்தை உங்கள் விளங்குவதற்காக நான் சொல்கிறேன். இடம் எல்கை எல்லாவற்றையும் தாண்டியது அல்லாஹ்வுடைய சிஃபத் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்படி சப்தம் வந்தவுடன் அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் அழுகின்றார்கள். அவன் எதிரி அவனுடைய வணக்கத்தை முடிச்சுட்டு பாக்குறான். அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் அழுது கொண்டிருக்காள். ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே, இல்ல நான் உன்னை விட்ட முனைந்த பொழுது என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னை கண்டிச்சு வாக்க மீறியன்னு சொல்லி என்னை உணர்த்தினான். அதற்காக வேண்டி நான் தப்பு செய்ய இருந்தேனேன்னு சொல்லி அழுகுறேன்னு சொன்ன உடனே அவன் அழுதான். எதிரியானவன் அழுதான். நீ ஏன் அழுகிறன்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான், அல்லாஹ்வுக்கு நான் எதிரி. அதுக்குதான் நம்மளுக்குள்ளே சண்டையே அதுதான், அல்லாஹ்வுக்கு எதிரி தானே. அந்த அல்லாஹ் இஸ்லாமிய ஒழுக்கத்தையான வாக்கை மீறுவது எதிரியாக இருந்தாங்க கூட வாக்கை மீறக்கூடாதுன்னு சொல்லி என்ன காப்பாத்திருக்கிறான, அவன் தான் உண்மையான ரப்பு என்று அந்த எதிரியும் அந்த அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் கரம் பெற்று இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப வாக்கு என்பது, உடன்படிக்கை என்பது, அறுதிமானம் என்பது ஒவ்வொரு பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் எழுதப்படாத அறுதிமானம். பெற்றோரா இருப்பது, பிள்ளைகளை கவனிப்பது, மஸ்ஜிதின் நிர்வாகிகளாக இருப்பது, மஸ்ஜிதினுடைய பொறுப்புகளை கவனிப்பது, ஆசிரியராக இருக்கிறாங்க, தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை தர்பியத்து பண்றது, இவங்களுக்கு அது எழுதப்படாத ஒப்பந்தம் தான். அது உங்களை ஆசிரியரா சேர்த்துட்டா அந்த பிள்ளைகளை தர்பியத்து பண்ணணும்னு அதுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப அதை அவர்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு பொறுப்புல உள்ளவர்களும் எழுதப்படாததும் இருக்கு, எழுதப்பட்டதும் இருக்கு. அப்ப எழுதப்படாததுதான் அதிகம். யார் யார் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பில் உள்ளவர்களை பற்றி குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூரு நன்றா ஐயத்திகை என்று பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னாங்க. அதை பற்றி விசாரிக்கப்படும் என்று எம்பெருமானா சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. அப்போ நம்பிக்கை துரோகம் இதுவும் ஒரு விதமான உடன்படிக்கை மீறுறது தான், வாக்கு மீறுறது தான். ஏன்னா நம்பிட்டார். யூசுப் அலிசல்லாம் சரித்திரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவருடைய அவரை அடிமையாக வாங்கின அந்த மந்திரி அடிமை யூசுஃபை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவி சுலைஹாவிடம் சொல்றாங்க, இவரை பார்த்தா கண்ணியமான ஆளாக தெரியுது, சில நற்குறி சொல்லுவாங்க சிலர், அது வந்து பார்த்தவங்க சிலருக்கு அந்த மாதிரி தெரியும், பார்த்த உடனே இவர் ஒரு சிறந்த ஆள் என்று தெரியும். அப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்தில் சில பட்டியல்கள் உண்டு. மூசா அலி இஸ்லாம் தண்ணீரில் மிதந்து வரும்பொழுது ஃபிரௌனுடைய மனைவி கண்டெடுத்து இவங்க நம்மளுக்கு பயன்படக்கூடும், இவங்க சிறந்தவங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி இவர்கள் அடிமையாக வாங்கி தன்னை மனைவியிட சொல்லாங்க, இவரை கண்ணியமான முறையில் நடத்து, இவருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த மாதிரி பிற்காலத்தில் தான் அவர்களை தவறாக அடையும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னை வாங்கிய அந்த எஜமான் எனக்கு சிறந்த முறையில கண்ணியம் செய்து என்னை சிறப்பான முறையில எனக்கு அழகிய ஒதுங்கும் சலத்தை தந்து என்னை கண்ணியப்படுத்திருக்க, நான் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப துரோகம் செய்யாமல் இருக்கிறது ஈமானி அடையாளம். அதாவது ஒருவன் யாரோ ஒருவன் யாரோ ஒருத்தியை தவறு செய்தால் தவறுதான். அதே சமயம் பக்கத்து வீட்டில் அந்யோன்யமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் அல்லது உறவு முறையில் நெருங்கி பழகி அப்ப நம்பி விடுவாங்க அவங்க, நம்ம பக்கத்து வீட்டு ஆளே. இந்த தவறுக்கு அல்லாஹ் இடத்தில் மிக கடுமையான வேதனை இருக்கிறாங்க. ரெண்டு தவறு ஒண்ணுதான், யாரோ ஒருவன் யாரோ ஒருத்தியை செய்யக்கூடிய தவறு அதே தவறு தான். ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் பக்கத்து வீட்டில் அந்யோன்யமாக பழகிவிட்டு நீங்க அந்த நம்பிக்கைக்கு மோசம் செய்தால் அதே தவறுதான் செய்யறீங்க. ஆனா அல்லாவிடத்தில் மிக மோசமான தண்டனை, கேவலத்துக்குரிய ஒருதாக இந்த மோசடி இருக்கிறது. அப்ப நம்பிக்கை துரோகமும் இது ஒரு உடன்படி எழுதப்படாத உடன்படிக்கை தான். இவன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு நம்பிதான் இவன் நல்லவர் என்ற அந்த துரோகத்தை நீங்க இழைத்து விடுகின்றீர்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானவ தஆலா
தன் திருமறையில் நிறைய இடத்துல சொல்லுவான், இன் அல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் தஆலா வாக்கை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டான், வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரான். அதை நம்ம குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த பின்பு அவங்களுடைய தாயாருக்கு அல்லாஹ் உள்ளத்துல உதிப்பை போட்டான், நீங்க துணிஞ்சு என்ன செய்யுங்க, நதியில போடுங்க, நான் உங்களுக்கே நான் அதை மீட்டு கொடுக்கிறேன், உங்கள் பக்கமே நான் மீட்டு கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். இவங்களும் நம்பிக்கை வச்சு போட்டாங்க. குழந்தையை, பச்சளம் குழந்தையை நைல் நதியில என்ன செய்யறாங்க, தூக்கி போடுறாங்க. இந்த குழந்தை ஃபிரௌனுடைய அரண்மனை தோட்டத்துல பிரிஞ்சு உள்ள போகுது. ஆசியா அம்மா அவங்க குழந்தையை எடுக்கிறாங்க. குழந்தை யாரிடமும் பால் அருந்தவில்லை. நிறைய குழந்தை பெற்ற தாய்மார்களையெல்லாம் அழைச்சிட்டு வர்றாங்க, எந்த குழந்தைகிட்டையும் பால் வளர்ந்தவில்லை. கடைசியில இவங்களுடைய சகோதரியே வேறொரு ஆள் மாதிரி வந்து, எனக்கு ஒரு அம்மாவை தெரியும், அந்த அம்மாவை கூட்டு வர்றான்னு சொல்லி மூசா அலி இஸ்லாத்துடைய தாயாரே கூட்டு வர்றான். இப்ப அல்லாஹு தஆலா தான் கொடுத்த வாக்கை அங்க நிறைவேற்றுகின்றான். சாதாரணமா நிறைவேற்றவில்லை, அரண்மனையிலேயே அவர்களுக்கு இடம், சொந்த பிள்ளைக்கு பால் குடிப்பதற்கு மானியம், அரசு உணவு, இப்படி ராஜபோகமான முறையில் அல்லாஹ் வாக்கை நிறைவேற்றுவதில் அழகான முறையில நிறைவேற்றான். அதே தாயிட்ட குழந்தையை நிப்பாட்டிட்டான். அதே மாதிரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு யுத்தமா அல்லது அபூ சுஃபியானுடைய படையை தடுத்து நிறுத்துவதா, ரெண்டு விஷயம் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னான், ரெண்டில எது வேண்டாலும் நான் என்ன செய்யறேன், வெற்றியை தருகின்றேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா குறைந்த எண்ணிக்கையில் இருந்த போதும் தன்னுடைய வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றியிருக்கான். சஹாபியுடைய ஈமான் அது ஒன்று, ஆனா இங்க நம்ம எந்த கோணத்துல பார்க்கிறோம், அல்லாஹ் வெற்றியை தரலன்னு சொல்லிட்டான், நீங்க 10 பேர் இருந்தாலும் வெற்றி தான், ஏன்னா அல்லாஹ் வாக்கு தந்துட்டான். ரெண்டுல ஒன்றுல நான் வாக்களிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப போருக்கு துணிஞ்சு எழுந்தாங்க, ஒரு பேர் இருந்தாலுமே பத்ர் வெற்றி தான். சுபுகு பிறகு ஆரம்பிச்சது லோஹாவுக்கு முன்னாலே யுத்தம் முடிஞ்சிடுச்சு. அல்லாவிற்கு காரணம் தேவையில்லை, காரணத்தை உண்டு பண்ணுபவன் அவன் தான். அப்ப தன்னுடைய வாக்கை அவன் நிறைவேற்றினான். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ரில் கொல்லப்பட்டவருடைய சடலங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசினாங்க, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி விட்டான், உங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி பெற்றுக் கொண்டீர்களா என்று ரசூலுல்லாஹ் அந்த பிரேதத்தை பார்த்து கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவங்க எல்லாம் ஜனாசா ஆயிட்டாங்களா, அவங்கள்ட்ட போய் பேசுறீங்களேன்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விடவும் அவங்க கேட்பதில் திருச்சன்யமானவர்கள், ரொம்ப அழகா கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது, திரை விழுந்து விட்டது என்று சொல்லுவாங்க. இதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது சௌர் குகையிலிருந்து இறங்கி மக்காவை நோக்கியே திரும்பறதுக்கு மறுபடி போக போனாங்க. அந்த அளவுக்கு மக்காவின் மீது பிரியம், மக்காவை பார்த்து கண்ணீர் சிந்தியவர்களாக திரும்பி 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 பார்த்துக்கிட்டு போனாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆறுதல் அளித்தான், இன்னல்லதீ ஃபரலா லைகல் குர்ஆன லராதுக, யார் குர்ஆனை இறக்கினானோ அந்த அல்லாஹ் உங்களை மீண்டும் அங்கு கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ் வாக்கு நிறைவேற்றினானா இல்லையா, சண்டையே நடக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் படையோடு தான் வந்தாங்க, அதனால யுத்தமே இல்லாமல் மக்கா சரணடைந்து விட்டது. மக்காவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வந்தார்கள் என்பதை நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். ஆக இப்படி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் வாக்கை மீறாதவனாக இருக்கின்றான், இன் அல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மீஆத் என்பதை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் எங்கோ ஒரு தோட்டத்தில் ஒட்டகத்தை மேய்த்திக்கிட்டு இருந்திருக்கிற அந்த ஒட்டகம் வேறொருவருடைய தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிடுச்சு. அந்த தோட்டத்துக்காரர் என்ன செய்தாரு, ஒட்டகத்தை அடித்தார், ஒட்டகம் செத்து போச்சு. தன்னுடைய ஒட்டகத்தை அடித்து கொண்டு விட்டார் என்று ஒட்டகத்தின் உரிமையாளர் முஸ்லிம், தோட்டத்து உரிமையாளர் யூதன்,
எனவே ஒட்டகத்து உரிமையாளர் என்ன செய்றாருன்னா தன் ஒட்டகத்தை கொண்டவரை அடித்தார், அவர் இறந்து போயிட்டார். அப்ப அவருடைய மகன் இவரை பிடிச்சிட்டு போய் உமர் அலி இல்லா தாலான்ட எனக்கு நீதான் வேணும் என்று முறையிட்டான். இப்ப உமர் அலி இல்லா தாலான் என்ன செய்யறாங்க, சஹாபிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒட்டகத்திற்கு பகரமாக பழி வாங்குதலாக மனிதனை கொன்றது சமமாக ஆகாது, ஒட்டகத்திற்கு இழப்பீடு தான் வழங்கப்படும், பழிக்கு பழி வாங்கப்படாது. எனவே அதுக்கு பதில நீ அவங்க வாப்பாவை கொண்டிருக்க, எனவே உனக்கு மரண தண்டனை தான் என்று தீர்ப்படைச்சிட்டான். அப்ப அவர் முஸ்லிமானவர், அவர் சொல்றாரு எனக்கு நாளை சாயங்காலம் வரைக்கும் ஒரு அவகாசம் கொடுங்க, நான் வெகு தூரத்திலிருந்து நான் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு அப்படியே வந்துட்டேன், நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என் மனைவிக்கு இருக்கு, என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, கொடுக்கல் வாங்கல் இருக்குது, வரவேண்டியது இருக்குது, கொடுக்க வேண்டியது இருக்குது, இதைகளெல்லாம் நான் போய் நான் வீட்டில் சொல்லிட்டு வரணும், எனவே எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள். அப்ப அவங்க யாருன்னே தெரியாது. அப்ப கேக்குறாங்க உனக்கு பதிலாக யார் இங்கு பொறுப்பேற்க இருக்கிறார் என்று உமர் அலி அல்லா தாலா கேட்கிறாங்க. சபை அமைதியா இருக்கு. அபூதருல் கிஃபாரி அலி அல்லா தாலானு என்ன தெரியாத அவராக இருந்தாலும் கூட அவருக்கு நான் ஜாமீன் ஏற்கிறேன், அவரை போ சொல்லுங்க. அபூதருல் கிஃபாரியை ரிமாண்ட்ல வச்சுட்டாங்க, அவங்க பெரிய சஹாபி ஆனா பொறுப்பேத்துட்டாங்கல்ல, எனவே அவங்க என்ன செய்யறாங்க அரசாங்கத்தினுடைய இதுல அவங்க வைக்கப்பட்டு விட்டார்கள். மறுநாள் அந்த தந்தையை இழந்த யூதன் நிக்கிறான், வருவானா வருவார்களா என்று பாத்துக்கிட்டு இருக்காப்ல, அமைதியா இருக்கு. நேரம் போக போக எல்லாரும் அபூதருல் கிஃபாரியை பாக்குறாங்க, ஏன்னா அவரது அதுக்கு பதிலாக இவரை தான் என்ன செய்யணும், பழிக்கு வாங்கப்படும். அப்ப ஒரு அமைதியான அந்த சூழலில் புழுதியை கிளப்பிக் கொண்டு வேகமாக குதிரையில வருகிறார். அவர் அவர் எதை நோக்கி வருகிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதை நோக்கி அவர் வருகிறார், மரணத்தை நோக்கி வருகிறார். அவர் எதை நோக்கி வருகிறார், மரணத்தை நோக்கி வருகிறார். யூதனுக்கு பெரிய ஆச்சரியம், ஏமாத்திட்டு போயிருவான்னு தான் நினைச்சோம், இவர் இப்படி கரெக்டா வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அபூதருல் கிஃபாரி அவர்களை விடுவிச்சுட்டாங்க, ரிமாண்ட்ல வச்சிருந்தாங்க, விடுவிச்சிட்டார்கள். அந்த யூதனுக்கு ஒரு சந்தேகம், நீ எதற்காக வந்தாய், நீ அப்படி ஓடி ஒளிஞ்சிருக்கலாமே என்று சொன்ன பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய மரணத்தை பயந்து வாக்கை மீறி விட்டான் என்று உதாரணமாக நான் முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாது. ஆனா என்ன அப்படி அந்த என்ன அர்த்தம், இதுவரைக்கும் அப்படி அந்த மாதிரி நடக்கல, யாரும் மீறலன்னு அர்த்தம், நான் முதல் ஆளாக ஆயிடக்கூடாதுங்கிறாங்க. அப்ப இதுவரைக்கும் அப்படி யாரும் என்ன செய்யல, வாக்கை மீறவில்லை என்பது தெரிகிறது. அப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன தெரியாத ஒருவருக்கு நீங்க பொறுப்பேற்றீர்களே எப்படி என்று. இப்ப அபூதருக்கு பாரி சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான சகோதரன் தன்னுடைய மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய வசிய செய்யப்படாமலேயே அவன் மரணமாவதற்கு ஒட்டுமொத்த இந்த முஸ்லிம் சமுதாயம் காரணமாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் பொறுப்பேற்றேன். பார்க்கும்போது இஸ்லாத்தினுடைய இந்த நெகிழ்ச்சியான காரணத்தை பார்த்து யூதன் இஸ்லாத்தை தழுவினான், ஒரு வாக்கை நிறைவேற்றியது. தழுவினது மட்டுமல்ல, தன் தந்தையை கொன்றதற்காக அவன் மன்னித்து விட்டான். மன்னித்து விட்டால் மரணதனை யார் அதற்கு உரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மன்னிப்பை வழங்கிவிட்டால் ஜனாதிபதி மன்னிக்க முடியாது. இஸ்லாமிய ஆட்சியில் யார் உடையதாரர்களா இருக்காங்களோ, யார் அனந்தரக்காரர்களா இருக்கிறார்களோ அவர்கள் மன்னித்தால் அரசு மன்னித்து விடும். அவர் மன்னித்து விட்டு அவர் இஸ்லாத்தையும் தழுவிய சம்பவம் நாம சஹிஹான வரலாற்று கிதாபுகளிலே நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கரீமு இதா வஅத வஃபா, சங்கையான ஒரு முஸ்லிம் யார் என்றால் அவன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை அவன் நிறைவேற்றுவான். அல் கரீமு இதா வஅத வஃபா, முனாஃபிக்குடைய அடையாளம் இதா ஹத்தத கதிப வஇதா வஅத ஹலஃப வஇதா தூமின ஹான,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அவங்கள்ட்ட இருந்த பொருள்கள் பூராவே எதிரிகளுடைய பொருள்கள் தான். இவங்கள்ட்ட பாதுகாப்பா இருக்கும்னு ஒப்படைச்சிட்டு போயிருந்தாங்க. தன்னை கொல்ல வந்தவர்களுடைய பொருள்களும் இருக்கு, அவருடைய பொருளையும் கூட அலி ரலியல்லாஹு தஆலா அழைச்சு யார் யாருக்கு எந்தெந்த பொருளை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அப்போ மோசடி, ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம், உடன்படிக்கையை மீறுதல், இது எல்லாம் ஒரு வரிசையில தான் வரும். அப்ப இந்த மேற்கூறப்பட்ட வசனத்தில் அவங்க என்ன செய்தாங்க, அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை அவர்கள் யகூதிகள் மீறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் தண்டனை இருக்கிறது, மறு உலகத்திலேயும் தண்டனை இருக்கின்றது என்று அந்த வசனத்தை முறிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் மேற்கூறப்பட்ட இழிவான தன்மைகளுடைய யகூதிகளாகிய அவர்கள் மறுமைக்கு பகரமாய் இவ்வுலக ஜீவியத்தை, இந்த உலகத்தினுடைய லாபத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க. இந்த உலகத்தினுடைய லாபத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னதுல சிலதை செஞ்சுட்டு தனக்கு பிடிச்சதை செய்யறது, தனக்கு பிடிக்காததை விட்டுறது, அததான் அல்லாஹ் சொல்றான். சிலதை தூமினோன பிபாலின் தக்ஃபுரூன பிபால், சிலதை ஏற்றுக்கொண்டுட்டு சிலதை செய்யறது. இப்ப இன்று இது நம்மளுக்கும் சேர்த்துதான். நம்மளுக்கு பிடித்தமானது காரணம் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு பாருங்க, மருத்துவ ரீதியாக காரணம் தெரிந்த விஷயம், இப்ப இப்படி செஞ்சா இது நல்லது ஆரோக்கியம், சிரமம் போட்டா கண்ணுக்கு நல்லது, இந்த மாதிரி தெரிஞ்சாதான் செய்யறது. இப்ப ரசூலுல்லாஹ் செய்தார்கள், நாம செய்யறோம், அப்படி செய்யணும், தெரியாதத விட்டுறது அது அல்ல இஸ்லாம். மாணவி என்ன சொல்றார்களோ அதை செய்ய வேண்டும். அவர்கள் சிலதை விடுறோம், தெரிஞ்சதை செய்யறோம், தெரியாத விடுறோம், எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், இது சுன்னத்தா நஃபிலா என்று சஹாபிகள் பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ் எதை செய்தார்களோ அதை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. ஆக இன்று கூறப்பட்ட வசனத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் எதுவாக இருந்தாலும் வாக்குக்கு சுத்தமாக இருக்கணும், கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாக்கு சுத்தம் என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அல்லாஹ் தன்னை பல இடங்களில் சொல்லும் பொழுது இன்ன அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் பல ஆயத்து வருது. அப்போ தஹல்லகூபி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு நீங்கள் குணம் பெறுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே ஈமானுடைய அடையாளம் வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான கூட்டத்தாரோடு சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு செய்துவான். فَإِلَمْ وَنَّهُ فُضَلُ الذِّكْرِ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ صلى الله عليه وسلم إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهُ 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 اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. صلى الله عليه وسلم.